லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு, இந்த பக்கம் வந்து ஜென்ஸுக்கான ஹாஸ்டல் இருக்கு. தப்பித்தவரி கூட யாரும் இங்கே இருந்து அந்த பக்கம் போயிடக்கூடாது. அப்படி யாராவது போனீங்கன்னா ஃபைன், ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு 100 ரூபாய், ரெண்டாவது டைம் போனீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் ஃபைனு, தேர்ட் டைம் போனீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் ஃபைன். ஜாக்கிரதை அப்படின்னு ஒன்று அவங்க பையன் ஏந்திருச்சு. சீசன் டிக்கெட் எதாவது கிடைக்குமா சார்? அந்த மாதிரி சினிமாவை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ல்டுக்குள்ளே வர்றதுக்கு கிடைக்கிற பெரிய சீசன் டிக்கெட் இந்த போக்டா. ஸ்க்ரீன் பிளே பற்றி நான் வேற ஒரு மேடைக்கு சொன்னது அது இந்த மேடைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 5 வயசு குழந்தை வந்து ஒரு 15 வயசு அக்கா கிட்ட வந்து செக்ஸ்னா என்ன அப்படின்னு வந்து கேட்குறேன். ஒரு 5 வயசு பையன் அக்காவுக்கு வந்து பயங்கர பதட்டம், இது என்ன சொல்கிறது அவங்ககிட்ட அப்படின்ட்டு. அவங்க அப்படியே தடுமாறிட்டு நீ போய் அம்மாவை கேளு அப்படின்னா நேராக கிச்சனில் போய் அம்மா செக்ஸ்னா என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சாதாரணமாக அம்மாவுக்கு இந்த கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருந்தவங்க கையை நறுக்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயங்கர டென்ஷன். நீ போய் அப்பாட்ட கேளு அப்படின்னோடனே அப்பாட்ட போய் கேட்கலாம். அப்பா டக்குன்னு பாத்ரூம்ல ஓடிக்கிறார், இந்த குளிச்சு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிக்கிறார். உள்ளே ஓடி போய் அங்கேருந்து அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டு பையன் வந்து செக்ஸ்னா என்னன்னு கேட்குறேன், 5 வயசு அவனுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு. இல்லை இந்த காலத்து பசங்களாம் அப்படி ஆகிட்டாங்க, சொல்லி தொலை எப்படியா சொல்லி தொலை அப்படின்னு. அப்பா குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே ரொம்ப தடுமாறின மாதிரி, அதாவது அவன் அப்படியே பார்த்துட்டே நின்றுருக்கான் இந்த மௌனகிரங்கள் அந்த பையன் மாதிரி அப்படியே ஒரு ஒத்த கண்ணில் பார்த்துட்டுருக்கான். இவர் வந்து நானும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பெரியவங்க காலெல்லாம் விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு சந்தோஷமா அப்படின்னோடனே அந்த பையன் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுக்கிறான். நீ சொல்கிறதெல்லாம் இதில் எழுத முடியாது அப்படின்றான். என்னென்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல செக்ஸ்ன்னு போட்டு பக்கத்தில் 2 கட்டம் போட்டுருக்கேன். பிரச்சனை வந்து அவ்வளோதான், ரொம்ப சின்ன பிரச்சனை. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரீன் பிளேங்கிறது ஒரு பயங்கர த்ரில் இருந்து ஆரம்பிச்சு அம்மா பதறி அவங்க பதறி அவங்க பதறி கடைசியில் பார்த்தா ரொம்ப சின்ன விஷயம் அந்த செக்ஸுங்கிறது. சரி, செக்ஸுங்கிறது இல்லை, இந்த இந்த பாஃப்டா என்னெல்லாம் பண்ணும். இங்கே எல்லாரையும் மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு மாஸ்டர் பிரெயின் ஒன்று இருக்கு, அவர் தான் மிஸ்டர் தனஞ்சயர். டெஃபரெண்டாக அவருக்கு ஒரு பயங்கர கிளாஸ் ஒன்று கொடுக்கலாம். இந்த பாஃப்டா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறதுனா, பொதுவாக சிற்பிகள் வந்து சிலையை செதுக்குவாங்க, ஆனால் இங்கே சில சிற்பிகளை செதுக்கிறதுக்காக இந்த பாஃப்டா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சிற்பிகளை நாங்கள் செதுக்கி விட்டோம்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய சிலைகளை செதுக்கலாங்கிறதுக்காக. அப்புறம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மாதிரி தான் தெரியுது இந்த பாஃப்டா. ரியல் எஸ்டேட்னா இந்த எந்த ஊருக்கு போனாலும் ஒரு 500 கிலோமீட்டருக்கு போனால் கூட மீனம் பார்க்கறதுக்கு மிக அருகில் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே அந்த மாதிரியான விஷயமா இல்லாமல் இது வந்து வானத்தை நாங்கள் வந்து உங்ககிட்ட விற்க போகிறோம். வானத்தை, முழு வானத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்க போகிறோம். அதை வந்து ஒரு சின்ன பெனாக்குலர் மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம், அதுதான் இந்த பாஃப்டா. அதன் மூலமாக அந்த வானத்தை விரிவுபடுத்தி அதுக்குள்ளே இருக்க ட்ரீம்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளோ நீங்கள் தான் பண்ணிக்க போகிறீங்க. அந்த பெனார் கூட கொடுக்குறது மட்டும்தான் எங்களுடைய வேலையாக இருக்கும், அல்லது பாஃப்டாவோட வேலையாக இருக்கும். அப்படி தான் நான் இந்த பாஃப்டாவை பற்றி நான் பார்க்குறேன். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இங்கேயே மேடையிலே இவ்வளவு சொல்லிட முடியுமா, அப்புறம் பாடம் நடத்தும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாக்யராஜர் சொன்ன மாதிரி அவருக்கே இது பிரச்சனைனா, இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி பாஃப்டான ஒன்று ஆரம்பிச்சு இதில் வசதியோட பணம் கட்டி சேர்ந்து படிக்கிற அளவுக்குலாம் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வசதி இருந்திருக்காது. பாக்யராஜ் சார் எனக்கும் சம்பளம் கொடுத்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டாக இருந்திருக்க முடியும். ஆனால் அவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய ஒரு கொடுப்பனே நினைக்கிறேன். இந்த மாதிரியா ரொம்ப ஷார்ட்கட்டில் இந்த சினிமாவை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அது எல்லாத்த விட நான் அடிக்கடி இந்த பேரண்ட்ஸ் டேல நான் பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், குழந்தைங்க வந்து ஒரு 60-70 மார்க் வாங்கிறதுக்கு காரணமே பேரண்ட்ஸ் தான், அதுவும் குறிப்பாக வந்து தாய்மார்கள். மிக்சியில் வந்து ஏதோ ஒன்று போட்டுட்டு விட்டுட்டு பசங்களுக்கு வந்து விடாமல் அவங்க டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க, அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி தான் அந்த குழந்தைங்க 60-70 மார்க் வாங்கும். அப்படி அவங்க கற்றுக் கொடுக்காம விட்டால் அந்த குழந்தைங்க 90 மார்க் வாங்க. அதாவது அவங்களோட ஐக்கு வந்து இன்னும் அதிகம். நான் அப்படிதான் நினைக்கிறேன், இங்கே இருக்க மாஸ்டர்ஸை விட நீங்கள் கற்றுக்கணும்னு வர உங்களுடைய ஐக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ எல்லாரும் பாக்யராஜ் சாரோ இல்லை மகேந்திர சாரோ எல்லாமே சொன்னது என்னென்னா, உங்கள்கிட்ட இங்கே வர கேள்விகள் மூலமாக நாங்களும் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ஃபீஸ் கொடுக்காமல் நாங்கள் கற்றுக்க போகிறோம், எங்கள் சார்பாக நீங்கள் ஃபீஸ் கொடுத்து கற்றுக்க போகிறீங்க. அவ்வளோதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸு. இன்னும் நிறைய பேச இருக்குது, நிறைய பேசலாம், தொடர்ந்து நன்றி.